வெப் ஏபி பத்தி நம்ம டீடைலா பாத்துருக்கோங்க. இப்ப நம்ம பாக்குறது அந்த வெப் ஏபி எப்படிலாம் கான்ஃபிகர் பண்றாங்க, வெப் ஏபி எதுக்கு தான் பயன்படுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, வெவ்வேறு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு போயிட்டு இன்னொரு டெக்னாலஜியில் ஆட் பண்ணால் வந்து இது ஒரு யூஆரில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்க, எங்கே இது பயன்படுதுன்றது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. நான் கூட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெப் ஏபிஐ கான்ஃபிகரேஷனாக என்னென்னு பார்க்கலாங்க. ஏபிஐ கான்ஃபிகரேஷனாக ஒன்றுமே கிடையாதுங்க சார். கிளைண்ட் இருக்காரு, சர்வர் இருக்காரு, இது எப்படி சார் கனெக்ட் ஆகிறாங்க, இது ஒரு ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா, இதை பற்றி நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த வீடியோவோட கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு யூசர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அட நான் ஜிமெயில் இருக்குங்க, ஜிமெயில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் அதனால் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம இன்பாக்ஸை. அப்போ வந்து இதுக்கு தான் இதான் பேசிக் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு யூசர் வந்து அவனுக்கு வந்து ஏப்பா இதான் உன் யூசர் நேம் பாஸ்வேர்டு, இதை வச்சு நீ ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வச்சுக்கிட்டேங்க. இதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னா, நான் வந்து சென்னை வெதர்னு தேடுறேங்க. தேடும் போது எங்கங்க அக்கு வெதர்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அங்கே தான் எல்லாமே இருக்குங்க. அவன் வந்து அந்த ஏபிஐ வச்சிருப்பான். அந்த ஏபிஐ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குங்க, அதுக்குள்ள எல்லா சென்னை வெதர்னு கிடையாது, எல்லா வெதர் இன்ஃபர்மேஷனும் ஒரு டேட்டா பேஸாக ஸ்டோர் ஆயிருங்க. அப்போது நான் கேட்ட சென்னை வெதருங்க, நான் ஆத்தன்டிகேட்டட் பர்சன் பா, எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் தரேன், எனக்கு சென்னை வெதர்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுன்னு நான் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் ஜேசான் ஃபார்மில் கொடுப்பான், எனக்கு அது கிடைச்சிருச்சுங்க. இதுதான் அந்த ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆத்தன்டிகேஷன் வச்சு நடக்குங்க. ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ஆதென்டிகேஷன் இருக்குங்க, ஜேசான் வெப் டோக்கன் சொல்லுவாங்க. எனக்கு அவன் ஒரு டோக்கன் கொடுத்துறான், ஏப்பா நான் ஒரு தியேட்டருக்கு போறேங்க, ஒரு டிக்கெட் கொடுக்கறது தான், இதான் என் டோக்கன். இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு சென்னை வெதர் நான் தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டோக்கன்ல என்ன இருக்கும், ஒரு ஏபிஐ கீ இருக்குங்க. அது யூஸ் பண்ணி பார்த்து ஒரு கீ, உனக்கு ஒரு நம்பர். ஓகேவா. இதை தரும் போது எனக்கு அந்த ஆக்சஸ் அதே மாதிரி தான் வருங்க. மூணாவதா இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க, ஏப்பா இந்த பர்சனுக்கு நான் பர்மிஷன் தரேன், இந்த ஆளுக்கு நான் பர்மிஷன் தரேன்ட்டு ஓ ஆத்தனை ஆத்தரைசேஷன் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா டோக்கன்லாம் தேவையில்லை, அவன் வந்த உடனே உள்ளே விட்டுருவாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க, வெரிஃபை பண்ணிட்டு அவன் தானா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க ஒரு கேள்வி, அண்ணா இந்த கான்ஃபிகரேஷன்லாம் சொன்னீங்க, ஓகே இது எங்கே தான் எழுதுவாங்கன்னா, இப்போ டாட் நெட்டு, ஜாவா, பைத்தான், நீ எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் அது ஒரு கான்ஃபிக் ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த கான்ஃபிக் ஃபைலில் தான் இந்த ஆத்தரைசேஷன் டோக்கன்ஸோ இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டோ வச்சு இது இந்த ஆக்சஸ் நடக்குங்க. கோடிங்லாம் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் இந்த கான்ஃபிக் ஃபைல்ஸ் தான் வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி வேணா வந்து, ஆனால் எதுக்குன்னா இந்த வெப் ஏபி, இது நல்லா நிறைய சொல்லிட்டீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க வெப் ஏபினா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லுங்க. நீங்கள் கேட்கலாங்க ஒய் யூசிங் வெப் ஏபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், அது வேற டெக்னாலஜி, நான் பயன்படுத்துறது வேற டெக்னாலஜியாக இருந்தால் வெப் ஏபி மூலமா கிராஸ் டெக்னாலஜிக்கில் டேட்டாக்கில் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபாஸ்டாக டெவலப்மெண்ட்டுங்க, ரொம்ப வேகமாக டெவலப் பண்ண முடியுங்க. ஸ்கேலபிலிட்டி, நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. அண்ட் யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து வெப் ஏபிஐ பயங்கர ஃபேமஸுங்க. ஓகேவா. மற்றபடி வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் வந்து எனக்கு என்னுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, ஆஃபீஸ் அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்.